நேத்து கோழிக்கோடு ஏர்போர்ட்ல நடந்த அந்த ஏர்பிளேன் கிராஷ் பத்தி படிக்கும்போது இன்னொரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மிகவும் பயங்கரமான ஒரு ஏர்பிளேன் கிராஷை பத்தி தான் படிக்க நேர்ந்தது. அதை பத்தி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதோட நேம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, சார்க்கி தாத்ரி ஏர்பிளேன் கிராஷ். தொடர்ந்து இந்த வீடியோல இதை பத்தி முழுசா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு தமிழ் மிஸ்ட்ரி ஃபாய்ட்ஸ். நான் உங்க அபிஷேக். ஏன் இந்த ஏர்பிளேன் கிராஷுக்கு சார்க்கி தாத்ரி அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு முதல்ல சொல்லிடுறேன். டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து நவம்பர் 12, 1996 அன்னைக்கு சவுதியை நோக்கி சவுதி ஏர்லைன்ஸ் போயிங் 747 அப்படிங்கிற ஃப்ளைட்டும், அதே நேரம் டெல்லியை நோக்கி லேண்டிங்காக கஜகஸ்தானில் இருந்து வந்த இலூஷன் A176 அப்படிங்கிற ஃப்ளைட்டும், ரெண்டுமே ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய சார்க்கி தாத்ரி அப்படிங்கிற ஊருக்கு மேலே ரெண்டும் வானத்தில் மோதி அது ரெண்டும் கிராஷ் ஆகி உடஞ்சி அதில் இருந்த மொத்தம் 349 பேர் ரெண்டு ஃப்ளைட்டில் இருந்தவங்க சேர்த்து இறந்து போன நிகழ்வு இது சார்க்கி தாத்ரி அப்படிங்கிற வில்லேஜில் நடந்தது காரணத்தினால இதுக்கு சார்க்கி தாத்ரிங்கிற பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் கிராஷ் தான் உலகத்தில் மிகவும் பயங்கரமான தேர்ட் மிகப்பெரிய ஃப்ளைட் கிராஷ் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சவுதி நாட்டுக்கு சொந்தமான பேசஞ்சர் ஃப்ளைட்டான போயிங் 747 அப்படிங்கிற ஃப்ளைட் நம்ம டெல்லி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து சவுதியை நோக்கி டேக் ஆஃப் ஆகுது. இந்த ஃப்ளைட்டுக்குள்ள மொத்தம் 312 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளைட்டை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் காதில் அல் சுபிதில் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃப்ளைட்டை இயக்கியிருக்கார். இதே நேரத்தில் கஜகஸ்தான்லேருந்து ஒரு ஃப்ளைட்டு சார்ட்டர் சீரியஸ் ஃப்ளைட்டு நம்ம இந்தியாவுக்கு டெல்லியை நோக்கி வந்துட்டுருக்கு. இந்த கஜகஸ்தான் ஃப்ளைட்டோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கென்னடி சரப்பனாவ் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட்டர் ஃப்ளைட்டுக்குள்ளே 39 பேர் இருந்திருக்காங்க. இந்த சவுதி ஏர்லைன்ஸுக்குள்ளே பெரும்பாலான பேரும் வீட்டு வேலைக்கும் அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கை கனவுகள் இப்படி பல விஷயமாக இவங்க சவுதி நோக்கி அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சவுதி ஏர்லைன்ஸ் டெல்லி ஏர்போர்ட்லேருந்து 6:30 PM ஈவினிங் அந்த டைமில் டேக் ஆஃப் ஆகுது. இதே நேரத்தில் கஜகஸ்தான்லேருந்து வந்து லேண்டிங் ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டுக்கு இந்த ஏடிசி கண்ட்ரோல் ரூம்லேருந்து 15,000 feet தாழ்ந்து வர்றதுக்கான உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஃப்ளைட் கிட்டத்தட்ட 74 NM தூரத்தில் இருக்கிறது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களும் அந்த ஃப்ளைட்டை 15,000 feet கொண்டு வராங்க. ஆனால் 15,000 feet கொண்டு வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, அவங்க 15,000 feet பதிலாக 14,500 feet கொண்டு வராங்க. ஆல்ரெடி இந்த சவுதி ஏர்லைன்ஸும் சேம் ரூட்டில் 14,000 feet தான் பறந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் கஜகஸ்தான்லேருந்து வரக்கூடிய அதே ஃப்ளைட்டும் 14,000 feet கிட்ட நெருங்கிட்டிருக்கு. அதாவது 15,000 feet அதுவும் ஆல்டிடியூட் ரூட் படி வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 14,500 feet நெருங்கிடுச்சு அந்த கஜகஸ்தான் ஏர் ஃப்ளைட். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவர் கொஞ்சம் கூட கீழே கொண்டு வந்து 14,000 feet, அதாவது இந்த சவுதி ஏர்லைன்ஸும் இந்த கஜகஸ்தானில் சேம் ரூட்டில் இங்கேருந்து டெல்லியிலேருந்து சவுதியை நோக்கி ஒன்று போயிட்டுருக்கு. அதே ரூட்டில் அதே ஆல்டிடியூட்டில் கஜகஸ்தான்லேருந்து டெல்லியை நோக்கி ஒரு ஃப்ளைட் வருது. ரெண்டும் ஒரே ரூட்டில் வந்துட்டுருக்கு. இப்போ ரெண்டு ஃப்ளைட்டும் சேம் ஆல்டிடியூட்டில் பறக்கிறத கவனித்த இந்த விகே தத்தாவங்க ஏடிசி கண்ட்ரோல் ரூம்லேருந்து கஜகஸ்தான் ஃப்ளைட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு. உடனடியாக 15,000 மேலே அந்த ஃப்ளைட்டை கொண்டு போகிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா இதே இன்ஸ்ட்ரக்ஷனை சவுதி ஏர்லைன்ஸுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி ஏர்லைன்ஸு டேக் ஆஃப் ஆகி இப்படி குத்தனா இப்படி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னுட்டு ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணி மாற்ற முடியாது. அதே நேரத்தில் லேண்டிங்காக மேலே இருந்து கீழே இறங்கிட்டு வர அந்த கஜகஸ்தான் ஃப்ளைட்டால் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி திடீர்னு மாற்றி போக முடியும். ஆனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எந்த ஒரு பதிலும் இந்த கஜகஸ்தான் ஃப்ளைட் கேப்டன்ட்டேருந்து அவங்களுக்கு ஏடிசி கண்ட்ரோல் ரூமுக்கு கிடைக்கல. திரும்பவும் கஜகஸ்தான் ஃப்ளைட்டில் இருந்த கேப்டனுக்கு ஏடிசி கண்ட்ரோல் ரூம்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஃப்ளைட்டை திரும்பவும் உயர்த்துறதுக்கு. ஆனால் இந்த டைமும் எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கு முன்னாடி அது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் இந்த கஜகஸ்தான் ஃப்ளைட்டும் இந்த சவுதி ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டும் ரெண்டும் வானத்தில் முட்டி மோதுது. அங்கேயே பிளாஸ்ட் ஆகி தெரிக்குது இந்த ரெண்டு ஃப்ளைட்டும். இந்த கஜகஸ்தான் ஃப்ளைட்டோட வால் பகுதியில் சவுதி ஏர்லைன்ஸோட இடது சிறக்கையில் இடிக்கிறதுனால தான் இது வெடிக்குது. சவுதி ஏர்லைன்ஸு இடித்த உடனே அது மேலே இருந்தே உடனே வெடிச்சு சிதறி ரெண்டாக பிளந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த கஜகஸ்தான் ஃப்ளைட்டானது கொஞ்சம் மூவ் ஆகி அங்கேருந்து அதுவும் பிளாஸ்டாகி கீழே வருது. இந்த ரெண்டு ஃப்ளைட்ஸோட பார்ட்ஸ் எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா, சார்க்கி தாத்ரி அப்படிங்கிற அந்த வில்லேஜில் விழுது. அந்த வில்லேஜ் ஃபுல்லாக அவங்க அந்த வயலில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையும் கடுகும். இந்த கோதுமையும் கடுகு மேலே தான் இந்த ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் மொத்தமாக விழுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழுந்த காரணத்தினால இந்த விளைநிலங்கள் மொத்தமாக எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அந்த ஊர் மக்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு புரியாமல் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வெளியில் வந்து பார்க்கும்போது தான் ஏதோ ஒன்று எரியதை பார்த்து பக்கத்தில் போய் பார்க்கும்போது ஃப்ளைட் ரெண்டு கிராஷ் ஆன விஷயமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ரெண்டு பேரை உயிரோடு எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் மீட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போகிறாங்க. அதே நேரத்தில் கஜகஸ்தான் ஃப்ளைட்லேயும் 4 பேரை உயிரோடு மீட்கிறாங்க. அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போகிறாங்க.
இந்த ஆக்சிடென்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கார் வந்து மோதுற ஸ்பீடுக்கு தான் இந்த ரெண்டு ஆக்சிடென்ட்டும் வானத்தில் நடந்திருக்கு. இந்த ரெண்டு ஏர்லைன்ஸுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. இந்த கமிஷன் இந்த ஏர்லைன்ஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட அந்த பிளாக் பாய்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக லண்டனுக்கும் அதே நேரத்தில் இன்னொரு பாய்ஸை வந்து ரஷ்யாவும் அனுப்புகிறாங்க. தொடர்ந்து அதோட ரிசல்ட்டும் வருது. அந்த ரிசல்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜகஸ்தான் ஃப்ளைட்டில் அவர் அந்த பைலட்டோட ஃபால்ட்டு தான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விகே தத்தா அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இங்கிலீஷ் அசன்ட் அவரை புரிஞ்சிக்க முடியல. இதனால தான் இந்த மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறதா முதல் கட்ட விசாரணையில் தெரிய வருது. இதுக்கப்புறம் அதே நேரத்தில் அந்த சவுதி ஏர்லைன்ஸில் அவங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்க போகிறது தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெரிஞ்ச இது பட்சத்தில் அவங்க அந்த ரெண்டு பைலட்டும் கோ பைலட்டும் கேப்டனும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இப்படி கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே இந்த ரெண்டு ஃப்ளைட்டும் மேலே வானத்தில் வச்சு கிராஷாக மொத்தமாக வெடிச்சு செதறுது. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய மிக பயங்கரமான ஒரு ஏர்பிளேன் மிட் ஏர் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கஜகஸ்தான் ஃப்ளைட்டில் இருந்த கேப்டன் சரியாக இந்த ஏடிசியோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த விபத்தும் கண்டிப்பாக தடுக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த அளவுக்கான டெக்னாலஜி அந்த காலத்தில் இல்லை, அப்படி இப்போ இருக்கக்கூடிய அதே டெக்னாலஜி அந்த காலத்தில் இருந்திருந்தால் கூட இந்த மிகப்பெரிய விபத்து தடுக்கப்பட்டிருக்கும். இந்த விபத்தினால மொத்தம் 349 பேர்கிட்ட இறந்துருக்காங்க ரெண்டு ஃப்ளைட்லையும் இருந்த. அது மட்டும் இல்லாமல் இதுதான் உலகத்திலேயே மூணாவது பயங்கரமான மிகப்பெரிய ஏர் கிராஷ் அப்படிங்கிறதும் பதிவாயிருக்கு. ஸோ இந்த சார்கி தாதிரி இந்த ஏர்பிளேன் கிராஷை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து சந்திப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் பாய்.